ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு சளி புரிஞ்சாததுக்கான ஒரு மருந்து தான் பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய குழந்தைக்கு நான் ட்ரை பண்ணதான் உங்களுக்கு நான் போடுறேன். தேவையான பொருட்கள் கற்பூர வழித்தலை ஒரு 5, தூதுவளை வந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க, துளசி வந்து ஒரு 7 இதழ்கள் எடுத்துக்கோங்க. இதையெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கினா இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கும். இதை என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சின்ன அம்மி இல்லை, அதனால் இதை கையில் வந்து நல்லா மசிச்சு அதோடய சார் எடுத்துக்கோங்க. சார் எடுத்து ஒரு பாலாடை சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பாலாடையில் ஒரு பாலாடை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து தேன் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, சுத்தமான தேன். இது வந்து நான் 1 இயர் பேபிக்கு எடுத்திருக்கேன். உங்கள் குழந்தைங்க 6 மாதம் 4 மாதம்னா அந்த இலைங்கள் வந்து அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நல்லா அதிகமான கோல்டாக இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் மருந்து கொடுக்குறீங்களா, 1 ஹவர் கழித்து இதை கொடுங்க காலையிலையும் நைட்டும். இல்லை நார்மல் கோல்டாக இருந்தால் இதை மட்டும் கொடுத்தாலே சரியாக போயிடும். குழந்தைங்க அடிக்கடி இந்த சாப்பிடும் போதெல்லாம் தண்ணி போடும், அது நெஞ்சு சளி பிடிக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் இதில் சரியாக போயிடும். என்னோடய குழந்தைங்க கொடுத்தேன், கண்டிப்பாக இது க்யூர் ஆகிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் நீங்கள் இந்த ரெமெடி கொடுத்து சரியாயிடுச்சு அப்படின்னாலும் கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.